இந்த கேள்வி வந்து 2K கிட்ஸ்க்கு செட் ஆகும் சார், 90sக்கு வந்து செட் ஆகாது. என்னன்னா why relationship go love to hate? ரிலேஷன்ஷிப் வந்து லவ்லேருந்து சீக்கிரமாக ஹேட்டுக்கு போகுது. ஒரு உறவு அன்பிலிருந்து ஏன் பகைக்கு செல்கிறது? அன்பாக ஆரம்பிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு திடீர்னு வந்து கோபத்துலேயும் சண்டையிலையும் பிரச்சனையிலும் பிரிவிலும் ஏன் முடிகிறது அப்படின்னு கேட்குறாரு தம்பி. என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல முடியும், சில பெரியவர்களின் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதிலும் எல்லா இடத்தில் கிடையாது. எனக்கு தெரிந்ததை, நான் உணர்ந்ததை, நான் அனுபவித்ததை மட்டும் நான் சொல்லுகிறேன். இதுவரை சொன்னதும் அப்படி தான். அன்பு இருக்கும்போது ஏன் சார் அவரை மாறுது அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து அன்பை 3 நாளாக பிரிக்கலாம். நீங்கள் முதல்ல ஆதி அன்புன்னு சொல்லுவோம், அதுவும் வேதாகமத்தில் எழுதியிருக்கு ரொம்ப தெளிவாக. இப்போ வேதங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய கதைகள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து 2000-3000 வருடங்களாக எழுதப்படுகிற அனுபவ புத்தகம். அதுதான் நம்ம கோடிட்டு காட்டுக்கிறோம். இரண்டாவது நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், மற்றொரு வாழ்க்கையில் பார்க்குறோம். அன்பை வந்து ஆதி அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தாய், மகன், பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, காதலன், காதலி, உற்றார் உறவினர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, நண்பர்கள், இப்படி பல வகையான அன்புகளை நாம் பார்க்குறோம். அன்பு குறையுது அப்படின்னா முதல்ல அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். உண்மையான அன்பு இருந்தால் அது குறையாது. அன்பே சிவம் சொல்கிறோம். அன்பு வந்து எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் பொதுவாக சொன்னால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது. அன்பு பெற்றோர்கள் குழந்தைகள் மத்தியில் இருக்கிற அன்பு ஏன் குறைகிறது அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து கோவம் மூட்டிக்கிட்டே பிள்ளைகளை வைத்திருந்தால் பிள்ளைகள் வந்து அன்பு, பெற்றோர் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்மளே குறைக்கிறது ஒன்று இருக்குது, அவங்களே குறைக்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வந்து செய்கின்ற சில காரியத்தினாலே அவர் அன்பை குறைத்து விடலாம். அதே போல் அவர்கள் தவறான ஈடுபாடுகளில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மேல் இருக்கிற அன்பை கவனம் குறையும் பொழுதும் அன்பு குறையும். அன்பு அதிகமாக வேண்டும் அப்படி என்றால் பழக வேண்டும், அவர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும். நேரம் செலவழிப்பது குறையும் பொழுது அன்பு குறையும். அது பெற்றோர்களாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும். நண்பர்கள் மத்தியில் அன்பு ஏன் குறைகிறது? நேரம் கொடுக்கறதில்ல. ஒரு வாட்டி சினிமா கூப்பிடானா நான் போகிறேன், அடுத்த வாட்டி கூப்பிடாம போகல, அப்போ எப்படி இருப்போம்? அன்பு குறைஞ்சிடும். அடுத்தவன் இன்னொரு என் ஃப்ரெண்டு கூப்பிட்றானா அவங்கள போயிடுவான். ஏன்டா மச்சான் என்கிட்ட பேச மாட்டேன்றேன், ஆனால் கூப்பிட்டானா நான் கூப்பிட்டா வரமாட்டேன்ற, தண்ணி அடிக்க வரமாட்டேன்ற, தம் அடிக்க கூட எங்கே போனான் நீ பார்த்து தனியாக போயிடு. கரெக்டாக சொல்கிறானா இல்லையா? ஆனால் நேரம் குறையும் போது அன்பு குறையும். நம்ம செய்கிற காரியங்கள் தான். இன்னொன்று வந்து மற்றவர்கள் மேல் உள்ள மனப்பான்மை மாறும் பொழுது அவன் நல்லவன் கெட்டவன் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. சூழ்நிலையை கேட்டார் போல் மற்றவர்களை நாம் தவறாக நியாயம் தீர்த்து விடும் அப்படின்னா தப்பான அவனை பற்றி ஒரு அபிப்பிராயம் வைக்கும் பொழுதும் மற்றவர்கள் சொல்லுவார்கள், கோழி மூட்டுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது அன்பு குறைகிறது. காதலன் காதலிக்குள்ளே இருக்கிற அன்பை பற்றி நான் மட்டும் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் அன்பு கனி அமுதே அதெல்லாம் 1945. இப்போ என்ன சொல்கிறான்? பேபி. என்ன பேபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் அப்படியே போய் எனக்கு ஒரு 5 மணி நேரம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியாக தான் இருக்குல்ல. ரவுடி பேபி ஒரு 2 வாரம் ஆகும், அப்படி போய் 3 வாரம். சொல்ல தேவையில்லை. அப்படி நாட்கள் ஆக வருடங்கள் ஆக அந்த பேபிலாம் குறைஞ்சிரும். ஹாய் நிறைய தெரியும். அதனால் அன்பு குறையும்னு அர்த்தம் கிடையாது. திடீர்னு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் சண்டை வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் போயிட்டாங்க, கட்டாயம் அன்பு குறைகிறது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் அங்கே பிரச்சனைகள் அதிகமாகும். 3வது ஒரு நபர் வாழ்க்கையில் நுழையும் பொழுதும் அந்த உறவில் அந்த பிரச்சனைகள் வரும். வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, கணவன் மனைவி திருமணமானதுக்கப்புறம் தாய் தந்தையரை விட்டு தனியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. நிறைய பேர் அது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி சொசைட்டியில். பெற்றோர்களோடு கூட வாழ்கிறோம். அப்போ தான் என்ன வரும்? மாமியார் மருமக்கு சண்டை வருது. மாமியார் மருக்கு சண்டை காரணமே 2 பேரும் ஒன்றா போடக்கூடாது. கீரி புளியும் சிங்கம் ஒரே நேரத்தில் போட்டால் டாம் அண்ட் ஜெரி 2 பேரும் நீங்கள் கூட்டில் போட்டு வேடிக்கை பார்க்குறது எப்படி என்ன நடக்குவாங்க? கண்டாயம் ஒரு நல்ல ஒரு ஷோ இருக்குது. அதுமாதிரி பண்ணக்கூடாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, கல்யாணம் ஆனால் தனியாக போய்ட்டு டோன்ட் பி வித் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். ஏன் சொன்னான்னு இன்னொருக்கும் யாருக்குமே தெரியாது. சொத்தை ஆட்டையாக போட்டு போகணுன்னு சொல்ல ஏன் இருந்தால் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனையும் உனக்குள்ளே முடிஞ்சிடும். காதலன் காதலிக்குள்ளேயே பிரச்சனை முடிந்தால் ஓகே, பக்கத்தில் தோழியை கூட்டுட்டா முடிஞ்சிருச்சு அவன் கதை, சேர்க்காதீங்க. ஓகே, அன்பு அன்பாகவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹூம் யூ லவ். குழந்தைங்களோட நேரம் செலவழிக்க வேண்டும், பெற்றோர்களோட நேரம் செலவழிக்க வேண்டும், உன்னுடைய கணவன் மனைவியோட நேரம் செலவழிக்கும். 1. 2வது விட்டு கொடுக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. பொண்டாட்டி ஊரை விட்டு போயிட்டா அந்த வாட்ஸ்அப் குரூப் பேர், அதில் சேர்ந்துடாதீங்க. என் புருஷன் லூஸு அப்படி ஒரு குரூப் இருக்குது. அப்படி குரூப்லாம் இருக்கனால சேர்ந்துடாதீங்க. சேர்ந்தீங்கன்னா மற்றவர்களுடைய இன்புட் நிறைய கேட்டு 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 பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறான், அந்த அம்மா என்ன சொல்கிறான், இந்த அம்மா என்ன சொல்கிறான், தண்ணி எடுக்கும்போது அங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே மாவரைச்சிட்டு வரும்போது அங்கே ஒரு இது ஓடும், எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கேட்டு எல்லா இன்புட்டை கேட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்து புருஷனை பார்த்தீங்கன்னா புருஷன் எப்படி தெரியும்? அவன் கண்ணுக்கு யமதர்மன் மாதிரி இருப்பான் பார்க்க. அதில் தண்ணியை போட்டு வந்துட்டான்னு முடிஞ்சு போச்சு. தெரியும்டா, ஐ நோ சொன்னாலே மாவு அரைக்கும் போதே சொன்னாலே தண்ணி அடிக்கும் போதே சொன்னாலே அப்படியே போயிட்டே இருக்கும். மற்றவர்கள் இன்புட் அவுட் ஆகிடும். மூணாவது நேரம் செலவழிக்கணும்னு சொன்னேன், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், விட்டு கொடுக்க வேண்டும்னு சொன்னேன். விட்டு கொடுக்குறது ரொம்ப ஈஸி கிடையாது, கட்டாயம் நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுத்தாலுமே அந்த அன்பு செல்லும். அதனால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவங்கள எதிர்பார்க்கக்கூடாது. நான் விட்டு கொடுத்துட்டு இந்த வாட்டி நீ ஒரு வாட்டி விட்டு கொடு. இதுனா இது கபடியா விளாண்டுட்ருக்கோம் மாற்றி மாற்றி, அதில் கொக்கோ விளாட்றோமா, அதில் வாலிபாலா, நான் சர்வீஸ் போடுறேன் அப்புறம் நீ சர்வீஸ் போடுறேன். எப்போவுமே நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அந்தாலும் விட்டே கொடுக்க மாட்டேன் சார், எல்லா டைம் நான் விட்டுணும் அப்படி நீ செட் பண்ணிக்கோ அவனுடைய மனதை. அவன் கட்டாயம் அவன் செட் விட்டு கொடுப்பான். அநேக திருமணங்கள் உடைவதற்கு காரணம் அன்பு அன்பாகவே தொடராதற்கு காரணம் முக்கியமான காரணம் விட்டு கொடுக்காம தான். விட்டு கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாவமாக அவுட் ஆகிடும். விட்டு கொடுப்பது என்பது உங்களை தாழ்த்துவது, டவுன் டு எர்த். ஏசு கிறிஸ்துவோட ஒரு உபச்சாரம் செய்கிற பொம்பளை, இப்போலாம் அது ரொம்ப ஃபேமஸாக பிஸ்னஸாக ஓடிட்டுருக்கு. அந்த காலத்தில் அது ஒரு அருவருப்பான விஷயம், அது அந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை எல்லாரும் மத்தியில் கும்பலாக ஏசு கிறிஸ்து உட்காந்து பிரச்சாரம் பண்ணுற இடத்துல அவர் கால் பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கா. அவரும் எதுவும் சொல்லலை. பக்கத்தில் தப்பு தொடரா வேறு காலை. அப்போ எப்படி இருக்கும் மற்றவன வரிசிச்சோ சார் யாருன்னு தெரியுமா, அது ஒன்று ஜீசஸ் நினச்சிருப்பார், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடுறாங்க, அழுறாங்க. கையில் நிறைய விபச்சாரம் பண்ணி நிறைய இப்போ கேஷ் கலெக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து நல்ல காஸ்ட்லி ஆயின்மெண்ட் எடுத்து அவங்க காலில் ஊற்றி துடைக்கிறாங்க. இவ்வளோ தொடச்சி காலில் ஊற்றி தன்னுடைய முடியை வச்சு துடைக்கிறாங்க. மரியாதை கொடுக்குறாங்களாம், தன்னை தாழ்த்துறாங்க, அழுறாங்க. நான் ஒரு பாவி. அவன் பக்கத்தில் எதுவுமே ஒரு சொல்லலோன்னே அவங்களுக்கு அளவு வந்துடுச்சு. இப்படி ஒரு பெரிய மனுஷன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே ஒரு தெய்வத்துவம் வந்ததுனால அவங்க அழக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி நடந்திருக்குல்ல, அப்பா பக்கத்தில் அடிப்பாருன்னு நினைக்கும் போது அடிக்காமல் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி காட்டிவிடுறா அப்படின்னு உனக்கு எப்படி இருக்கும், அழுவ வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. என் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துருக்கேன், தப்புக்கு தண்டனை கொடுத்தாலும் அழுவாங்க, தண்டனை கொடுக்காம மன்னிச்சாலும் அழுவாங்க. அப்படி அழுதுட்டுருக்காங்க அந்த அம்மா. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், மிகுந்த அன்பு அநேக பாவங்களை மூடி மறைக்கும். அப்படின்னா அன்பு அதிகமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கர்மங்கள்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடுமா. இந்துத்துவத்தில் நான் சொல்லணுன்னா, யோகிக் சயின்ஸ் படி சொல்லணுன்னா, உங்கள் உள்ளத்தில் அன்பு அதிகமாக நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் கர்மங்கள் அப்படியே பஸ்மமாக போயிடும். அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது பாவங்கள் எல்லாம் கரைந்து விடுகிறது. அவங்க எவ்வளோ உபச்சாரம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ அக்கௌண்ட்டில் கர்மங்கள் அதிகமாக இருந்தாலும், அவங்க அன்பாக தன் அன்பை விலை உயர்ந்த ஒரு காஸ்ட்லியான மெடிசனை கொடுத்ததுனால அவங்களுக்கு அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கால் கொடுத்துட்டு அவருக்கு காசாக வந்துடப்போகுது. அந்த அன்பு இருதயத்திலிருந்து நீங்கள் உண்டியில் போய் 1 கோடி ரூபா போய் திருப்பதியில் போட்டு வர்றதுனால அது அன்புன்னு சொல்ல முடியாது. உங்கள் கையில் 5 ரூபா இருக்குது, அதில் 1 ரூபா போட்டோன்னா அது பெரிய விஷயம். 5 கோடியில் 1 கோடி போடுறது மாதிரி. அவன் 5000 கோடி வச்சுருப்பான், ஊரடிச்சு ஒலையில் போட்டு 1 கோடி போட்டுருவான். அது முக்கியம். அன்பாக நீங்கள் எதை செய்தாலும் கொடுத்தா தான் அன்புன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான உங்களுக்கே தெரியும், அன்பாக செஞ்சிங்கன்னா அந்த அன்பாக நீங்கள் காரியத்தை செய்யும், எல்லாத்தையும் மடக்கும், எல்லா பாவங்களையும் அது மன்னித்து விடும். என் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், உண்மையாக நடந்த அனுபவம். என் என்கவுண்டர் வித் அன் ஏஞ்சல். ரஷ்யாவில் நான் படிக்கும் பொழுது நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அந்த வீட்டில் ஒரு ரஷ்யன்ஸ் இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு சில அவங்க ஃபாரினர்ஸ்னால் நல்லா தான் பார்ப்பாங்க. திடீர்னு ஏதோ தெரில அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். பையனுக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணான் திடீர்னு தெரில, நாங்கள்லாம் ஃபாரினர்ஸ்னால பாஸ்போர்ட் வச்சுருப்போம். பாஸ்போர்ட் அவன் விளையாட்டுக்கு என்ன பண்ணால் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். என் பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். நான் தேடுறேன் பேங்க்லேருந்து, எங்கள் அம்மா அக்கௌண்ட் பணம் போடுறாங்க இந்தியாவிலேருந்து. பணம் எடுக்கலான்னு போன பார்த்தா ஆளை காணோம். எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன சண்டை ஆகிப்போச்சு. சண்டை போய் சின்ன பையன் இல்லை, எதாவது பண்ணி நிற்பானுங்க. அதில் யாராவது படிக்க விட மாட்டான். என் ரூம் அவங்க வீட்டில் தான் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க வாடகைக்கு. ஒரு வீட்டில் ஒரு ரூம் வாடகை, அந்த வீட்டு ரூமில் இருக்கிறனால அடிக்கடி என்கவுண்டர் நடக்கும். பார்க்கும் பேசணும். இந்த பையன் சுட்டி பையன், அவனுக்கு கொஞ்சம் சின்ன பையனால் கொஞ்சம் நக்கல் வேறு, ஃபாரினர் அப்படிங்கிற ஒரு நக்கல். உடனே நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய நண்பன் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆவிகளை பகுத்தறிவார், ஆவிகளை பார்ப்பார். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு தேவதூதன் முன்னாடி வந்தான். நான் ப்ரேயர் பண்ணி அவன்கிட்ட கேட்டேன், டே இப்படி ஆகி போச்சுரா, இந்த பையன் இவன் தான் எடுத்துருப்பான் பாஸ்போர்ட், எனக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே ப்ரேயர் பண்ணும்பொழுது எங்கள் ரூமில் அந்த தனி அறையில் நாங்கள் அந்த வீட்டிலேயே ப்ரேயர் பண்ணும்போது ஒரு ஏஞ்சல் வந்தார். ஒரு தேவதூதன் சொன்னார், அவரிடம் பேசினார், என்னால் பார்க்க முடியாது, அவர் பார்ப்பார் கேட்பார், நீ என்ன பண்ணுற காதில் இந்த சினிமாலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி எதுன்னு சொன்னார். சொன்ன உடனே நான் என்ன பண்ணோம், ஒரு கேக் கடைக்கு போனோம். கேக் கடைக்கு போய்ட்டு ஒரு கேக் வாங்கினோம், 2 கிலோ கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த வீட்டில் நான் ஒரு அறையில் தங்குறேன், ஒரு டெனண்ட் நான், புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, ஒரு பையன் சின்ன பையன் வால். அவன்கிட்ட போய் நம்ம கேட்டால் கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். இவங்க என்ன சொன்னாங்க, நேராக போய்ட்டு இன்றைக்கி உனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லுப்பான். என்னங்க பர்த்டேவே இல்லையே, நீங்கள் பாடு ஒரு பர்த்டே எவனுக்கு தெரிய போகுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பர்த்டேனால கேக்கெலாம் கட் பண்ணி எல்லாேருக்கும் கேக் கொடுக்கும்போது அந்த பையனுக்கும் கொடுத்தேன். மத்தியானம் வெட்டினோம் கேக்கு, 2 மணிக்கு 4 மணிக்கெலாம் என் பெட்டியில் பாஸ்போர்ட் இருக்குது. கேக் கொடுத்து 2 மணி நேரத்தில் பாஸ்போர்ட் வந்துருச்சு. நான் அவனுக்கு கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை. அவனுக்கு ஏதோ கோவம், நான் ஏதோ சேட்டை பண்ணிட்டு போக என்னன்னு தெரில, மறந்துடுச்சு. ரஷ்யனில் வெள்ளையாக இருப்பான், வெள்ளை பண்ணி மாதிரி. கேக்கு கொடுத்தோன்னே என்ன பண்ணுறான், மிகுந்த பாவங்கள்லாம் அன்புனால கரைந்து போச்சு. அவன் மேலே இருக்கிற கோபம்லாம் அவனுக்கு அப்படியே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அப்போ அன்னிலேருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஐயா. ஒரே ஃப்ரெண்டு மேலே ஏறுவான் தாடுவான். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒருத்தர் இடத்துல நீங்கள் போய் சாதல் ஆகிறது, மோதல் ஆகிறது அப்படின்னா அன்பை நீங்கள் பறைசாற்றும் பொழுது அந்த கர்மங்கள், கவலைகள், கஷ்டங்கள், அந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து உங்களிடத்தில் அது அன்பாய் ரிட்டர்ன் வரும், அன்பாய் திரும்ப வரும். அதனால தான் இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தில் அறந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் சொன்ன கதெல்லாம் செட் ஆகலை, கடவுளாலே முடியல. அது இதெல்லாம் செட் ஆகலை மனிதனுக்கு. அன்பை காட்டினால் மட்டும்தான், அன்பை பரப்புகிறவர்கள் நாம் இருப்போம். அதனால்தான் ஒருவருக்கொருவர் அன்பாருங்கள் அப்படின்னு எல்லா மதமும் சொல்லுது. ஒருவரில் ஒருவர் அன்பாருங்கள், உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசியுங்கள். ரொம்ப சிம்பிள். அன்பிலே நிலைத்திருக்கணும் என்றால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். என்னால் மட்டும்தான் முடியும். இல்லை சார், என் பொண்டாட்டி மாறிட்டா நான் மாறிடுறேன், கட்டாயம் டைவர்ஸ், இப்போமே எழுதி கொடுத்துட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ணாது. யூஆர் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ் லைஃப். என் ஃப்ரெண்டு மாற அவனை ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், முடிஞ்சது, ஃபினிஷ். நீ தான் விட்டு கொடுக்கணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உன்னை தவிர வேறு ஒருவரையும் நீ மாற்ற முடியாது. நீ அன்பாக இராவிட்டால் மற்றவர்களிடமிருந்து நீ அன்பை எதிர்பாராதே. அன்பு உன்னிடத்தில் இல்லாவிட்டால் அந்த அன்பு கட்டாயம் வேதனையிலும் பிரிதலிலும் சாதலிலும் தான் முடியும்.